அரசு வேலைக்காக படிக்கக்கூடிய அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழக வரலாறு மற்றும் பண்பாடும், ஸோ இதிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 40 க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நான் ஜென்ரலாக எடுத்துருக்கிறேன், சரிங்களா. ஸோ தமிழக வரலாறு மற்றும் பண்பாடும் அப்படின்றது, சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ முன்ன எடுத்த நோட்ஸு தான். ஸோ அதனால தான் மேலே வந்து லோக்கல் தமிழ் டிஎன்பிசின்னு இருக்குது. இப்போ அதாவது இப்போ தான் நம்மளுடைய சேனல் பேர் வந்து பல்லவாஸ் டிஎன்பிசி நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ப்ளீஸ் நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பல்லவாஸ் டிஎன்பிசி அப்படின்ற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் இருக்குது. இந்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், சரிங்களா, ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன் எல்லாமே, சரிங்களா. முதல் க்வெஸ்சன் பாருங்கள், சோழர் காலத்தில் கிராம சபை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் முறையை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது? உத்திரமேரூர் கல்வெட்டு. சோழர் காலத்தில் கிராம சபை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் முறையை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு உத்திரமேரூர் கல்வெட்டு. இரண்டாவது க்வெஸ்சன், சோழ மரபினை தோற்றுவித்தவர் யார்? விஜயலாய சோழன். சோழ மரபினை தோற்றுவித்தவர் விஜயலாய சோழன். மூன்றாவது க்வெஸ்சன் பாருங்கள், சைவ திருமுறைகளை தொகுத்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நம்பியாண்டார் நம்பி. சைவ திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. தஞ்சை பெரிய கோயிலின் 1000வது விழா எப்பொழுது நடைபெற்றது அப்படின்றாங்க. 2010 செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி நடைபெற்றது. தஞ்சை பெரிய கோயிலின் 1000வது விழா எப்பொழுது நடைபெற்றதுன்னா 2010 செப்டம்பர் 25. நெக்ஸ்ட் பாருங்கள், ஐந்தாவது க்வெஸ்சன், மெய்கண்டார் இயற்றிய நூல் எது அப்படின்றாங்க. சிவஞான போதம். மெய்கண்டார் இயற்றிய நூலின் பெயர் சிவஞான போதம். ஆறாவது, உலகளந்த சோழன் என்று புகழப்படுபவர் யார் அப்படின்னா முதலாம் ராஜராஜன். உலகளந்த சோழன் என்று புகழப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா முதலாம் ராஜராஜன். பிற்கால பாண்டிய மரபு யாரால் எழுச்சி பெற்றது அப்படின்றாங்க முதலாம் சடையவர்மன். பிற்கால பாண்டிய மரபு யாரால் எழுச்சி பெற்றது அப்படின்னு கேட்குறாங்க முதலாம் சடையவர்மன். நெக்ஸ்ட் எட்டாவது, பிற்கால பாண்டியர்களை பற்றி அறிய உதவும் கல்வெட்டு எது அப்படின்னா கோப்பெருந்திங்கனின் வயலூர் கல்வெட்டு. பிற்கால பாண்டியர்களை பற்றி அறிய உதவும் கல்வெட்டு கோப்பெருந்திங்கனின் வயலூர் கல்வெட்டு. ஒன்பதாவது க்வெஸ்சன், பாண்டியர்களின் உள்ளாட்சி முறையை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது அப்படின்னு கேட்குறாங்க மானூர் கல்வெட்டு. ஸோ ஃபஸ்ட் க்வெஸ்சன் என்ன பார்த்தோம், சோழர்களுடைய உள்ளாட்சி முறையை பற்றி குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு உத்திரமேரூர் கல்வெட்டு, பாண்டியர்களுடைய உள்ளாட்சி முறையை பற்றி குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு மானூர் கல்வெட்டு. நெக்ஸ்ட்டு, திருவைகுண்டம் பெருமாள் கோயில் கோபுரத்தை கட்டியவர் யார் அப்படின்னா சுந்தர பாண்டியன். திருவைகுண்டம் பெருமாள் கோயில் கோபுரத்தை கட்டியவர் வந்து சுந்தர பாண்டியன். நெக்ஸ்ட் 11வது பாருங்கள், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் யாரால் கட்டப்பட்டது அப்படின்னா கிருஷ்ணதேவராயர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் யாரால் கட்டப்பட்டது அப்படின்னா கிருஷ்ணதேவராயர். 12வது, பாமணி அரசின் தலைநகர் எது அப்படின்னு கேட்குறாங்க குல்பர்கா. பாமணி அரசின் தலைநகரம் குல்பர்கா. 13வது, 63 நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாற்றை தொகுத்து அருளியவர் யார் அப்படின்றாங்க சேக்கிழார். 63 நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாற்றை தொகுத்து அருளியவர் ஷேக்கியார். 4வது, 8ஆம் திருமுறையான திருவாசகம் யாரால் இயற்றப்பட்டது மாணிக்க வாசகர். 8ஆம் திருமுறையான திருவாசகம் யாரால் இயற்றப்பட்டது அப்படின்னா மாணிக்க வாசகர். 15வது பாருங்கள், பித்தாப்பிரைச்சூடி பெருமானே அருளாளா யாருடையது இந்த வார்த்தை அப்படின்னா சுந்தரர். பித்தாப்பிரைச்சூடி பெருமானே அருளாளா யாருடையது இந்த வார்த்தை அப்படின்னா சுந்திர. நெக்ஸ்ட் 16வது, புனிதவதி என்ற இயற்பெயரை கொண்டவர் யார் அப்படின்னா காரைக்கால் அம்மையார். புனிதவதி என்ற இயற்பெயரை கொண்டவர் காரைக்கால் அம்மையார். 19வது, மாரவர்மன் அரிகேசரியின் மனைவியின் பெயர் வந்து மங்கையக்கரசியார். மாரவர்மன் அரிகேசரனுடைய மனைவியின் பெயர் மங்கையக்கரசியார். நெக்ஸ்ட் பாருங்கள், 18வது, சுந்தரரின் தாயார் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறேன் இசை ஞானியார். சுந்தரரின் தாயார் பெயர் என்ன அப்படின்னா இசை ஞானியார். 19வது, தென்னிந்தியாவையும் வட இந்தியாவையும் பக்தி நெறி மூலம் பலமாக சாரி பாலமாக தகுந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ராமநந்தர். தென்னிந்தியாவையும் வட இந்தியாவையும் பக்தி நெறியின் மூலம் பாலமாக தகுந்தவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ராமநந்தர். 20வது பாருங்கள், அக்பர் அவையின் கிருஷ்ணரின் பக்தி பாடல் பாடியவர் யார் அப்படின்னா சூர்தாசர். அதாவது அக்பர் பார்த்தோம் அப்படின்னா
யார் அவர், முகலாய மன்னன் இஸ்தீம் சரிங்களா, சாரி முஸ்லீம் சரிங்களா, இஸ்லாமியர் அவர். ஆனால் அக்பர் என்ன சொல்லுவார், சூர்தாசர் பற்றி என்னை பற்றி ஒரு பாட்டு சிறப்பித்து பாடுங்க அப்படின்னா, சூர்தாசர் வந்து என்ன சொல்லுவார், என்னுடைய வாயால் கிருஷ்ணரை ஒருவரை தவிர வேறு யாருமே நான் சிறப்பித்து பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஓ அப்படியா அப்படின்னு கேட்டு, அக்பராவில் கிருஷ்ணர் பாடல் பாடினது யார் அப்படின்னா சூர்தாசர் தான், இது தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட்டு, அரப்பாவில் மாடுகளை டேஸ் என்று அழைத்தனர் செபு. அரப்பாவில் மாடுகளை செபு என்று அழைத்தனர். அரப்பா மக்கள் அறிந்திராத உலோகம் எது, இரும்பு. அரப்பா மக்கள் அறிந்திராத உலோகம் எது அப்படின்னு கேட்டனா இரும்பு. நெக்ஸ்ட் பாருங்க, 23வது, தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படும் ஆறு எது அப்படின்னா காவிரி ஆறு. தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுவது காவிரி ஆறு. 24வது பாருங்க, பாளையக்காரர்களை ஆங்கிலேயர் எவ்வாறு அழைத்தனர், போலிகார் அப்படின்னு அழைப்பாங்க. தமிழகத்தில் பாளையக்காரர்கள் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா விஸ்வநாத நாயக்கர். தமிழகத்தில் பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா விஸ்வநாத நாயக்கர். நெக்ஸ்ட் பாருங்க, பூலித்தேவருக்கு ஆதரவு அளிக்காத பாளையக்காரர் யார் அப்படின்னா சிவகிரி பாளையக்காரர். பூலித்தேவருக்கு ஆதரவு அளிக்காத பாளையக்காரர் வந்து சிவகிரி பாளையக்காரர். இந்த சிவகிரி பாளையக்காரருக்கு பூலித்தேவருக்கு என்னங்க அப்படி சண்டைன்னு கேட்டிங்கன்னா, சிவகிரி பாளையக்காரர் என்ன பண்ணுவார்னா, ஸோ பூலித்தேவருடைய ஊரில் இருக்கக்கூடிய ஆணிறைகள் அதாவது ஆடு மாடுகளை போய் திருடின்னு வந்துடுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பணம் பொருள் வச்சுன்னுக்கிற வந்து பெரிய பணக்காரன் கிடையாது. யார் ஒருவன் ஆடு மாடுகளை அதிகமாக வைத்து கொண்டிருக்கிறவனோ அவனே பணக்காரனாக போற்றப்பட்டான். ஆகையினால்தான் என்ன ஆகுது அப்படின்னா, சிவகிரி பாளையக்காரர் போயிட்டு நெற்கொட்டும் சேவல் அப்படின்ற இடத்துல வந்து, அதாவது நெற்கொட்டும் சேவல் யார் தந்த இடம் அப்படின்னா பூலித்தேவருது. அங்கே போயிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஸோ ஆணிறைகள் அதாவது ஆடு மாடுகளை திருடின்னு வந்துடுவார். யார், சிவகிரி பாளையக்காரர். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, பூலித்தேவருடைய மச்சான் ஒருத்தர் இருப்பாங்க, அவர் தான் வந்து சிவகிரி பாளையக்காரர் மீது போர் எடுத்துன்னு போவார். சரிங்களா, இது மாதிரி திருடின்னு போயிட்டதை வந்து திரும்ப மீட்டு கொண்டு வரது அவருடைய மச்சம் தான். அவர் அது மாதிரி மீட்டு கொண்டு வரும்போது வரவையிலேயே அவங்க மச்சம் இறந்துருவாங்க சரிங்களா. பட் ஆனால் கரெக்டாக வந்து சேர்ந்துடும், அதாவது திருடின்னு போன அந்த ஆடு மாடுங்கள்லாம் யார் யாருக்கு உரிய நபருக்கு அவங்களுக்கெல்லாம் கரெக்டாக போய் சேர்ந்துடும். ஸோ இதனால தான் என்ன நடக்கும் அப்படின்னா, பூலித்தேவருக்கும் சிவகிரி பாளையக்காரருக்கும் பிடிக்காது, புரியுதுங்களா. ஆனால் சிவகிரி பாளையக்காரர் பண்ணதுனாவும் தப்பு தான், பட் இருந்தாலும் அவருடைய எண்ணத்தை ஒரு நல்லவராக நினச்சி ஸோ ஆகினால் வந்து பார்த்தோன்னா இவர் சப்போர்ட்டே பண்ண மாட்டார் கடைசி வரைக்கும் சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் போவோம். யூசுப் கானின் மற்ற பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, கான் சாஹிப் மருத நாயகம். யூசுப் கானின் மற்ற பெயர் வந்து கான் சாஹிப் மருத நாயகம். 28வது பாருங்கள், யூசுப் கானிற்கும் பூலித்தேவருக்கும் இடையே எத்தனை மாதம் தாக்குதல் நிகழ்ந்தது அப்படின்னா 2 மாதங்கள் தாக்குதல் நிகழ்ந்தது. யூசப் கானுக்கும் பூலித்தேவருக்கும் இடையே எத்தனை மாதம் தாக்குதல் நீடித்தது அப்படின்னா 2 மாதங்கள். 29வது பாருங்கள், பூலித்தேவரை படைப்பிரிவுகளில் ஒற்றனுக்கு தலைமையேற்று இருந்தவர் யார் அப்படின்னா ஒண்டி வீரன் சரிங்களா. பூலித்தேவரின் படைப்பிரிவுகளில் ஒற்றனுக்கு தலைமையேற்று இருந்தவர் ஒண்டி வீரன். 30வது, வேலு நாச்சியாரும் அவரது மகளும் 8 ஆண்டுகளாக யாருடைய பாதுகாப்பில் வாழ்ந்தனர் அப்படின்னா கோபாலா நாயக்கர் அதாவது திண்டுக்கல் சரிங்களா. கோபால நாயக்கர் அவர்களுடைய பாதுகாப்பு தான் 8 ஆண்டு காலம் வாழ்வாங்க. நெக்ஸ்ட்டு, 31வது, வீரபாண்டிய கட்டபொம்மன் தந்தையார் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, ஜெகவீர பாண்டியன். வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தந்தையார் பெயர் ஜெகவீர பாண்டியன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனியாதிக்க அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் அரசு யார் அப்படின்னா வேலு நாச்சியார் சரிங்களா. இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனியாதிக்க அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் அரசு யார் அப்படின்னா வேலு நாச்சியார். இவங்களுக்கு அப்புறம் தான் 1857 மத்திய இந்தியாவில் யார் பண்ணுவாங்க, ஸோ லட்சுமிபாய் சரிங்களா. ஸோ அவங்க பண்ணுவாங்க, பட் ஆனால் ஜான்சி ராணி லட்சுமிபாய்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அந்த இடம் பேர் ஊர் பேர் வந்து ஜான்சி அப்படின்றதுனால அவங்கள ஜான்சி ராணி லட்சுமிபாய் அப்படின்வாங்க. ஆனால் அவங்களுக்கு முன்னாடியே வேலு நாச்சியார் தான் வந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்துள்ளார் சரிங்களா. எப்போது 1780 அந்த டைமில் சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், பானர்மன் கட்டபொம்மனை சரணடையுமாறு யாரை தூது அனுப்பினார் அப்படின்னா ராமலிங்கர். பானர்மன் கட்டபொம்மனை சரணடையுமாறு யாரை தூது அனுப்பினார்னா ராமலிங்கர். 34வது,
சிவசுப்பிரமணியனாரை எங்கு தூக்கிலிடப்பட்டனர் அப்படின்னா நாகலாபுரம் செப்டம்பர் 13 1799 தூக்கிலிடப்பட்டது. நாகலாபுரத்தில் செப்டம்பர் 13 1799 வீரபாண்டிய கட்டபொம்மனை எங்கு தூக்கிலிடப்பட்டனர்னா கயத்தாறு அப்படின்ற ஒரு இடத்துல, அதாவது பழைய கோட்டையாண்ட, அதாவது இன்னும் சொல்லப்போனால் புளிய மரத்தில் தூக்கப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு 36 மருது சகோதரர்களின் கழகம் பிரிட்டிஷாரின் குறிப்புகளில் டேஸ் என்று குறிப்பிட்டனர் அப்படின்னா 2வது பாளையக்காரர் போர். மருது சகோதரர்களின் கழகம் பிரிட்டிஷாரின் குறிப்புகளில் 2வது பாளையக்காரர் போர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் பாருங்கள் 37 தென்னிந்திய புரட்சி என்று அழைக்கப்படுவது மருது சகோதரர்களின் கழகம். தென்னிந்திய புரட்சி என்று அழைக்கப்படுவது மருது சகோதரர்களின் கழகம். நெக்ஸ்ட் 38 பழைய கோட்டை மன்றாடியார் பட்டம் பெற்ற மதிப்புமிகு குடும்பத்தில் பிறந்தவர் யாருன்னா தீரன் என்கின்ற தீர்த்தகிரி. சரிங்களா, தீரன் சின்னமலை, அதாவது தீரன் என்கின்ற தீர்த்தகிரி. பழைய கோட்டை மன்றாடியார் பட்டம் பெற்ற மதிப்புமிகு குடும்பத்தில் பிறந்தவர். ஓடாநிலை கொரிலா போர் முறையை கையாண்டவர் யாருன்னா தீரன் சின்னமலை. ஓடாநிலை கொரிலா போர் முறையை கையாண்டவர் வந்து தீரன் சின்னமலை. வேலூர் புரட்சியின் போது புதிய இராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்தியவன் யார் அப்படின்னா சர் ஜான் கிராடக். அவர் வந்து கிறுக்கு, அதனால தான் புது இராணுவ முறையெல்லாம் அறிமுகப்படுத்தினார்னு ஜஸ்ட் ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுங்க. வேலூர் புரட்சியின் போது புதிய இராணுவ விதிமுறைகளை அமைத்தவன் யார் அப்படின்னா சர் ஜான் கிராடக். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ஒரு 40 க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய பல்லவாஸ் டிஎன்பிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் வந்து, அதாவது ஆல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஏன்னா வீடியோ போடுறேன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் ஷோ பண்ணோம். நன்றி, அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.